ஸ்கை லேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வானத்தில் அதாவது ஆகாயத்தில் விட்டோம் அப்படின்னா நல்லா பறந்து போவோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. சரி என்னென்னு வாங்கி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வாங்கினேன். என்னென்னா 10 பீஸ் வாங்கினா 150 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று வந்து 15 ரூபா ரேட்டுக்கு. சரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் கேட்டிருந்தேன், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு ஒயிட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சரி இந்த ஒயிட்டை வச்சு நம்ம இப்போ எப்படி இந்த ஸ்கை லேட்டன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக முதல்ல இந்த ஸ்கை லேட்டன் அந்த கொடுத்துருக்குற அந்த கவரில் விழுந்து அதை தனியாக பிரித்து எடுத்துருந்தேன். உள்ளே வந்து பேப்பர் சைஸில் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு குச்சை வச்சு நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அது நல்ல லென்த்தியாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மீட்டர் நீளத்துக்கு இருக்கும். அந்த பேப்பர் எல்லாமே பேப்பர் தான், எதுவும் துணி அந்த மாதிரி எதுவும் இல்லை. சும்மா நார்மல் பேப்பர், அதாவது ஸ்வீட் கடையில் வச்சுருப்பாங்களே அந்த ஆயில் வந்து படாமல் இருக்கிறதுக்கு ஆயில் பேப்பர் மாதிரி இருக்குது, அதாவது பட்டர் பேப்பர் மாதிரி பேப்பரை வச்சு நல்ல பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே பார்ப்போம். ஃப்ரண்டில் வந்து ஒரு நாலு இருந்த இடத்துலேருந்து நாலு மூலையிலேருந்து கம்பி வர மாதிரி வச்சு வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து உள்ள ஸ்கொயர் டைப்பில் கற்பூரம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதை வச்சு தான் நம்ம பற்ற வைக்கணும் போல இருக்குது. அதில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டிருந்தாங்க, ஹோல்லாம் உள்ளுக்குள்ளே ஹோல் இருந்தது, அதை கவர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வச்சு அதை லாக் பண்ணி வச்சிடுறோம். ஏன்னா இதை நம்ம ஃபயர் பண்ணி விடுறதுல தான் அது எரிஞ்சு அந்த அதாவது அந்த புகை வந்து வந்துட்டு அது மேலே தூக்கிட்டு போகணும். அதுக்காக அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். கீழே விழுந்துடக்கூடாது ஹீட்டில் கூட. இப்போ அதை மாடிக்கு கொண்டு வந்துவிட்டோம். மாடியில் கொண்டு வந்துட்டு அதை கொடுத்து ஃபயர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுறது வருத்தி வச்சு லைட்டாக அந்த கற்பூரம் இருக்குல்ல அந்த அதில் வந்து லைட்டாக கொளுத்தி விட்டேன். பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து அந்த ஸ்கைலைட்டனை வந்து தலையில் தான் பிடிச்சிருக்கிறேன். ஏன்னா தலையில் பிடிச்சி தான் அதை இந்த ஃபயர் நெருப்பு பற்ற வைக்க முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பிடிச்சிட்டு ஸ்கைலைட்டனை வந்து எரியிற அளவுக்கு விட்டுருந்தேன். ஏன்னா நம்ம இப்படி கீழே விட்டுருந்தோன்னா தீ பற்றிச்சின்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எரிஞ்சிடும். பேப்பர்ஸில் சின்ன ஹோல் விழுந்தால் கூட அப்புறம் அது மேலே உயர எலும்பி பறக்காது. மெழுகுவர்த்தி வச்சு அதை நல்ல ஃபயர் பண்ணி விட்டுருக்கேன். மேலே நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அந்த பேப்பர் வந்து கையில் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு அதில் தீயில் வந்து அது பட்டு அது கருகாமல் இருக்கும். இல்லைனா அது தீயில் எரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் ஸ்கைலைட்டனில் அந்த கற்பூரம் வந்து சூப்பராக எரியுது. அது கற்பூரம்னு சொல்ல முடியாது, அது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் லைக்கேசி கற்பூரம் மாதிரி தான் அது ஆக்ட் பண்ணுது. பேப்பரை பிடிச்சிட்டு இருக்கிறேன். பேப்பர் பிடிக்கல அப்படின்னா அது வந்து கீழே விழுந்துடும். இப்போ பாருங்கள் ஓரளவு மேலே வந்து அந்த புகை வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால் அது மேலே தூக்கிட்டு இருக்கு. எதுவும் அந்த பேப்பர்ஸ் எதுவுமே கீழே சாயலை. இப்போது அப்பப்போ லைட்டாக விட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு லைட்டாக விட்டு பார்த்தா அது மறுபடியும் கீழே தான் இறங்கிச்சு. சரி கீழே இறங்குதான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அதை வந்து அதை பிடிச்சி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விட்டு பார்த்தேன். மறுபடியும் அது கீழே தான் இறங்கிச்சு. மறுபடியும் அதை கையில் பிடிச்சிட்டு அந்த புகை வந்து நல்லா அதில் டம்ப் ஆகுத வரைக்கும் பிடிச்சிட்டு மறுபடியும் அதை விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட்டன் வந்து சூப்பராக மேலே பறந்து போச்சு. பாருங்கள் உங்களுக்கே தெரியுது அது நல்லா பறந்து போயிட்டுருக்கு. பாருங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு எப்போ எப்படி பார்த்தாலும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இப்போதைக்கு போயிருக்குது. சரி அந்த சீக்கிரத்தில் அந்த கற்பூரம் மாதிரி இருக்கிறது வந்து அணைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தாலும் அது கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸ்கைலைட்டனும் நல்லா பறந்து போயிட்டுருக்கு. பாருங்கள் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கே தெரியுது ரொம்ப தூரம் போயிடுச்சு. அது இப்போ நல்லா ஜூம் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அதனுடைய வியூ அது பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்கைலைட்டன் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கும். இதில் உள்ள மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட்டன் விடும்போது நியரஸ்ட்டில் ஏதாவது எரிகிற பொருள் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எரிகிற பொருள் இருக்கக்கூடாது. இன்னொன்று ஸ்கைலைட்டன் நம்ம பறக்க விடும்போது காற்று எதுவும் அடிக்கக்கூடாது. காற்று அடிச்சிச்சின்னா அந்த ஸ்கைலைட்டன் வந்து ஒழுங்காக பறக்காது. அதாவது நல்ல சைலண்டாக இருக்கிற டைமில் நம்ம அந்த ஸ்கைலைட்டன் விட்டோம்னா நல்லா சூப்பராக பறந்து போவோம். பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் அது.